வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் பேசிக் டேக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் HTML-ல இருக்கக்கூடிய சில அட்வான்ஸ்டு டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ்டு டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன், அதாவது இமேஜஸ் ஆனால் இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது இமேஜ் பார்க்குறதுக்காக. வீடியோஸ்னால் வீடியோஸ் அப்படிங்கிறத வீடியோஸ், ஓகேங்களா. ஆடியோஸ் வேணுன்னா உங்களுடைய ஆடியோஸ் லைப்ரரி வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஆடியோஸ் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோஸ் நான் டவுன்லோட் பண்ணலை. இப்போ இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன். இந்த இமேஜை கட் பண்ணி இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வீடியோஸ்னால் இங்கே மூவி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, இதை நான் கட் பண்ணி இந்த வீடியோவில் பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆடியோஸ் அங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஆடியோஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறணும், ஏதாவது ஒரு சாங், அதாவது எம்ஜிஆர் சாங் MP3. சும்மா நான் கொடுக்குறேன், ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஃப்ரீயாக சம்திங் இவங்க எதுவும் MP3 ஃப்ரீ வச்சுருக்காங்களான்னு தெரியல. இதை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பாட்டை வந்து டவுன்லோட் ஃபைல் கொடுக்கலாம், டவுன்லோட் ஆகுதானா? ஓகே, இது டவுன்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ளே பண்ணோன்னா ப்ளே ஆக்கலை என்னன்னு தெரில. இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். டவுன்லோட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபோல்டரில் அதை மூவ் பண்ணிக்கிறணும். ஸோ இது என்ன நேமில் டவுன்லோட் ஆகுது, இந்த இருக்கு. ஸோ இந்த ஜஸ்ட் இதை கட் பண்ணி நம்மளோட ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறணும். வெப் டிசைன், ஆடியோஸ் இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை ரீநேம் பண்ணிக்கிறேன், சிம்பிளாக MGR அப்படிங்கிற நேமில் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இந்த டெஸ்ட் ஃபைல் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஃபைல்ஸு. இது வந்து வீடியோஸ் இருக்கக்கூடிய இடம், இது வந்து இமேஜஸ் இருக்கக்கூடிய இடம், இது வந்து ஆடியோஸ் இருக்கக்கூடிய இடம், சரி தானே? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து மாறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாறியிருக்கும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டால் இது வந்து வீடியோஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபைலு? 3 அட்வான்ஸ்டு டேக்ஸ் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணுறோம். அட்வான்ஸ்ட் டேக்ஸ் .html. ஓகே, இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் செலக்ட் HTML சாம்பிள் கோட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். என்னென்ன டைட்டில் வச்சுக்கிறேன், அட்வான்ஸ்டு டேக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். இதை ரன் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி பார்த்த காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி இந்த URL-ஐ சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா அட்வான்ஸ்டு டேக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேக் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா இமேஜ். ஸோ இமேஜ்ங்கிற டேக் வந்து IMG அப்படிங்கிற டேக், ஓகேங்களா. இந்த IMG-ங்கிற டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது பை டிஃபால்ட்டாக க்ளோஸ் பண்ணவும் செய்யலாம், க்ளோஸ் பண்ணாமலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ IMG, ஏன்னா இது பை டிஃபால்ட்டாக க்ளோஸ்டு டேக் கிடையாது, அதனால் அது வரல. ஸோ வேணும்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து இமேஜ்னா, இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கும்ல, இந்த இமேஜஸ் இதில் ஹோவர் பண்ணும்போது காமிக்கிது பாருங்கள், E-Drive-ல, ஆன்லைன் வீடியோஸில், வெப் டிசைனில், இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே அங்கே வந்து 1.jpg-னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை நான் இதென்ன ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து கொடுக்குறேன். இதுதான் என்னோடய இமேஜ். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து பண்ணிட்டேன், ஓகேங்களா. இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்து காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இமேஜ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷனை அவர்கிட்ட சொல்லணும். SRC அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு பேர் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த இமேஜ் இருக்கிறத நமக்கு என்ன பண்ணோம், எடுத்து கொண்டாந்து காமிக்கும். ஸோ சிம்பிளாக இங்கே போகிறோம், இதை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுறோம். ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இமேஜ் நமக்கு வரும். இந்த இமேஜோட சைஸை நீங்கள் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து வித் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த வித்து வந்து எனக்கு ஒரு
400 pixel இருந்தா போதும் அப்படினா 400 pixel நீங்க வெச்சுக்கோங்க ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் ஹைட் ஒரு 400 pixel வேணும் அப்படினா ஹைட் வித் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணீங்கனா உங்களுடைய பிரவுசர்ல அதுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி காமிக்கும் சோ இன்னும் கம்மி பண்ணி வேணும் அப்படினா ஒரு 200, 200 அப்படி நீங்க மாத்துனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அங்க வந்து சேஞ்சஸ் ஆகி காமிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இமேஜ் ஒருவேளை இப்படி ஒரு இமேஜ் இல்ல இப்ப 2.jpg நான் கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நான் இத போய் ரெஃப்ரெஷ் பண்றேன் இது என்ன அது ஜஸ்ட் இமேஜே இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கு பதிலா ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி நீங்க காமிக்கணும் அப்படினா ஆல்ட் அப்படினு ஒரு அட்ரிபியூட் அவங்க யூஸ் பண்றாங்க சாரி இங்க வித்ங்கறத சேஞ்சஸ் ஆயிச்சு அது நம்ம மாத்திக்கலாம் இந்த இடத்துல இதுக்கு வந்து வித் அப்படிங்கறத நீங்க அசைன் பண்ணிரணும் சோ இங்க ஆல்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படினா இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின ஏதோ ஒரு நேம் வச்சுக்கறேன் அது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காக கிரியேட் பண்ணன தம்ப்நெயில் சோ நான் இது இன்ட்ரோடக்ஷன் அப்படினு வச்சறேன் வச்சிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ரெண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் தேவை இல்ல இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கற இமேஜ் இல்ல அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கோ அத நம்ம வந்து காமிச்சுக்கலாம் அப்ப இருந்துச்சுனா என்ன பண்ணலாம் இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் என்னவோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இப்போ ஒன்னு நான் செலக்ட் பண்றேன் எனக்கு அந்த ஒன்னு அப்படிங்கிறது வருது ஸோ அப்ப நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எஸ்ஆர்சி சோர்ஸ்ங்கிற ஆட்ரிபியூட்ல அந்த இமேஜ் இருக்கக்கூடிய லொகேஷனை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் டபுள் கோட் கொடுக்கணும் டபுள் கோட்ல ஃபுல் யூஆர்எல்லையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரும் இதுக்கு பேரு அப்சொலூட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் பாத் ரிலேட்டிவ் பாத்னா இந்த கரண்ட் ஃபைல்ல பக்கத்துல என்ன ஃபோல்டர் இருக்காங்களோ அந்த ஃபோல்டரை நம்ம சொல்லி கால் பண்ணலாம் இது வந்து அப்சலூட்னா எக்ஸாக்டா இந்த பாத்து தாங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஸோ இங்க பக்கத்துல இருந்து இது தேடணும் இந்த ஃபைல்ல இருந்தே நீங்க பாத்துக்கிறணும் அப்படின்னா நேரடியா இப்போ அப்சலூட் பாத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்க லோக்கல் மெஷின்ல தான் இருக்காங்க ஏன்னா இ டிரைவ்ல இந்த லொக்கேஷன்ல ஆனா ரிலேட்டிவ் பாத்து தான் நம்ம வந்து பொதுவா வைக்கணும் ஏன்னா சர்வர்ல டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பாத்துல தான் இருக்காங்க எப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல இந்த ஃபைல் இருக்கிற இடத்துல இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு அங்க 1.jpg அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் இப்படி கொடுத்துட்டா இதுக்கு பேரு ரிலேட்டிவ் பாத்துன்னு சொல்லுவாங்க அப்ப பின்னாடி இருக்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் மறுபடி போய் ரெஃபரஸ் பண்றேன் நமக்கு வந்து ரெண்டு இமேஜஸ் வந்திருக்கு ஸோ ஒன்னு வந்து அப்சல்யூட் பாத்து இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் பாத்து ஓகேவா ஸோ இந்த இது இதை நோட் பண்ணிக்கோங்க வேணாங்க நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் செகண்ட் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ரிலேட்டிவ் பாத் அதே மாதிரி இமேஜ் எப்படி கால் பண்றோம் அதுக்கு சைஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி ஆல்ட்டை அந்த ஆல்ட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் இதில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து இமேஜ் சரி அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இப்போ இமேஜஸ்ங்கிற டேக்குக்கு பதிலாக அடுத்து வீடியோஸ் ஆடியோஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு வீடியோ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது இந்த வீடியோ அப்படிங்கிற டாக்னா இப்போ வீடியோ இருக்கக்கூடிய லொக்கேஷன் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூவி டாட் எம்பி ஃபோர் அப்போ நம்ம சிம்பிளாக ரிலேட்டிவ் பார்த்து சொல்லலாம் என்னன்னா லொக்கேஷன் சோர்ஸ் என்ன ஓகே ஒன்று நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒன்று நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரக்டாக தெரிஞ்சுன்னா ரிலேட்டிவ் பார்த்து என்ன வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது அதில் என்ன ஃபைல் இருக்குது எம்பி டாட் ஃபோர் அதை நான் செலக்ட் பண்ணும் போதே வந்துருச்சு மூவி டாட் எம்பி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைல் இருக்குது இது கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னாங்கன்னா வீடியோ வரும் இப்போ நம்ம இங்கே போய் ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த வீடியோ இருக்குது ஆனால் வீடியோ ப்ளே ஆகலை ஜஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா இங்கே இன்னொரு ஆட்ரிபியூட் நம்ம பாஸ் பண்ணணும் அவங்க என்ன பாஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா இங்கே வந்து ரன் ஆகும் இது வந்து ஒரு பிளக்இன் தான் இது வந்து அட்வான்ஸ்டு டேக்ஸில் வருது ஸோ அப்போ வந்து இமேஜ் வீடியோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளக்இன் மாதிரி நம்மளோட ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா லூப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை கால் பண்ணிக்கலாம் லூப்புங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணி விடுறோம் இது வந்து நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணலாம் நார்மலாக ப்ளே பண்ணுறோம் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துருக்குறேன் இப்போ பாருங்கள் திரும்பவும் மறுபடியும் ஆட்டோ ப்ளே ஆகும் இந்த இடத்துல வருது மறுபடியும் திரும்பவும் ஆட்டோ ப்ளே ஆகும் ஆட்டோ பிளே ஆகிட்டே இருக்குது இது இதுக்கு பேர் என்னென்னா லூப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா லூப் அப்படின்னு அங்கே சவுண்டு இப்போ உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து சவுண்டு அப்படிங்கிறது இருக்குது இந்த சவுண்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மியூட்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து மியூட்டட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி கொடுத்தோன்னா மியூட் ஆகிடும் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா லூப்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கும் அதை நான் ப்ளே பண்ணி விடணும்
இப்போ ப்ளே பண்ணி விட்டால் தான் என்ன ஆகும், திரும்ப திரும்ப இது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ ப்ளேனா நான் ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணும்போதே வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும். அப்போ அதுக்கு அவன் இன்னொரு ஆட்ரிபியூட் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற இந்த ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு இது வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, நான் ப்ரௌசரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். அப்போ உங்களோட வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் வீடியோஸ் அந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு உங்கள் ப்ராடக்டோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வீடியோஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி ப்ளக்இன்னாக ஆட்டோ ப்ளே கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், அந்த சைட்டுக்கு அவர் போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வீடியோ லோட் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வீடியோஸ். ஆடியோக்கும் அதே தான், ஆடியோக்கு என்ன பண்ணணும்னா வீடியோங்கிற மாதிரியே ஆடியோங்கிற டேக், நான் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன் அடுத்த லைனுக்கு. ஸோ இப்போ வந்து வீடியோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆடியோ, ஓகேவா, ஆடியோ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கண்ட்ரோல்ஸ் இருந்தால் தான் ப்ளே ஆகும். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் ட்ரை பண்ணுறேன். ரிமைனிங்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆடியோஸுங்கிறதுல MGR.MP3, அப்போ ஆடியோவில் என்ன லொக்கேஷனுக்கு போகணும், ஆடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே என்ன ஆகும், MGR.MP3ன்னு ஒன்று செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல்ஸுங்கிறத கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு கேட்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இது ரெக்கார்டு கொடுத்துருக்குறேன், பார்க்கலாம். என்னை காதலித்தால் மட்டும் போதுமே. அப்போ நமக்கு வந்து இந்த எம்ஜிஆர் பாட்டு ஓடுது, ரைட், ப்ளே ஆகுது, ரைட். இது வந்து ஆடியோ அப்படிங்கிற ஒரு டேக், ரைட். இந்த ஆடியோ அப்படிங்கிற டேக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இமேஜ் பார்த்தோம், அது எப்படி ஒர்க் பண்றதுன்னு, வீடியோ பார்த்தோம், ஆடியோ பார்த்தோம், ரைட்டா. இன்னொன்று முக்கியமான டேக் ஐ ஃப்ரேம்னு ஒரு டேக் இருக்காங்க. இந்த ஐ ஃப்ரேம்ங்கிறது ஒரு பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது வேற ஒரு ப்ரௌசர் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை ஒரு கூகுள் மேப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆடியோ நம்ம இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம்ல, இது இந்த பேஜ் நம்ம போவோம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஐ ஃப்ரேம் டேக்கில் SRC இப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதை நான் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளோட பேஜ் இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்காங்க. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற வெப் பேஜே நான் பிளக்இன் மாதிரி இதுக்குள்ளே போட்டேன். இதுக்கு நீங்கள் ஹைட் வேணும், வித்து ஹைட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போயிட்டு இதோட வித்து ஒரு 500 pixels இருக்கணும், ஹைட் ஒரு 500 pixels இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சைட் வந்து இங்கே வந்துடும். ஒரு பிளக்இன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஒரு PDF ஃபைல்லையோ ஒரு HTML ஃபைலையோ ஒரு டாக்குமெண்டேஷனோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஐ ஃப்ரேம் அப்படிங்கிற டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஃபைல்ஸை கால் பண்ணுவோம், HTML ஃபைல், அப்படி இல்லைன்னா மேப் கால் பண்ணிக்கலாம், ஜி மேப். உங்களுடைய வெப்சைட்டில் வந்து அதாவது கூகுள் மேப் தேவைப்படுது, இப்போ கரண்ட் லொக்கேஷன் ஏதாவது இருக்குது, இப்போ தஞ்சாவூர் இருக்குது, இங்கே தஞ்சாவூர் மாரத்தா பிளேஸ் இருக்குது அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பகீர் அதாவது ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, இதில் போனீங்கன்னா வரைபடத்தை உட்பொதின்னு சொல்லியிருக்கான், அல்லது உள்ளே எம்பெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் இந்த ஐப்ரேம் டேக்கை ரைட் கிளிக் பண்ணி இப்படி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி அங்கே நம்ம யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி ஒரு பிளக்இன் மாதிரி அந்த கூகுள் மேப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லொக்கேஷன்னா உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணால் அவன் நிறையா கொடுத்துருக்கான், ஸ்டைலு, பார்டர், ஜீரோ, ஆட்டோ, அதாவது அலோ ஃபுல் ஸ்க்ரீன், லோடிங் லேசி, ஓகேங்களா, ரெஃபரர் பாலிசி, இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஆட்ரிபியூட்ஸ். எங்கே நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் லூப் மியூட்டடு பார்த்தோம் இல்லவா, அதே மாதிரி இப்போ நமக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளுடைய பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே போய் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கூகுள் மேப் வந்துடும், அதுக்கு தகுந்த மாதிரி வித்து ஹைட். அப்போ நீங்கள் உங்களோட லொக்கேஷனை பிக் பண்ணி என்ன பண்ணணும், பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு உங்களோட லொக்கேஷன் கடை இருக்குது, அந்த கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஏரியா கிட்ட என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு இந்த லொக்கேஷன் ராயல் பிளேஸ் மியூசியம் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் சார் இங்கே போயிட்டு இந்த வரைபடத்தை உட்பதி அல்லது அந்த பர்டிகுலர் எம்பர்டு பண்ணக்கூடிய ஏரியாவை எம்பர்டு பண்ணி காமிக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி அங்கே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் தான், பேஸ்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நேரடியாக அந்த
பர்டிகுலர் ஐ ஃப்ரேம் அந்த டேக் என்னவோ உங்களுக்கு பிளக்இன் மாதிரி உங்களுடைய ப்ரௌசரில் அப்ளை ஆகிடும், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன் மோர் விஷயம், இதில் வந்து ப்ரௌசரோட டைட்டிலை மாற்றலாம். எப்படின்னு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேசிக்ஸ் அப்படின்னு மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேசிக்ஸ்ன்னு மாற்றிட்டேன், இதான் ப்ரௌசரோட டைட்டில். இப்போ நம்மளுடைய பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் தான் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா இது பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ இங்கே பாருங்களேன், இவங்க கூகுள் மேப் வந்து அவங்களுடைய ஐக்கானை வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணியிருக்காங்க, யாகு வந்து அவங்களுடைய ஐக்கானை அசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஜஸ்ட் வெறும் ஐக்கான் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் ஏதாவது ஒரு ஐக்கான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, கூகுளோட ஐக்கான் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். கூகுள் ஐக்கான், ஓகேங்களா? இந்த ஐக்கானை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜை நான் வந்து எடுக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ், நம்மளோட லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணணும், ஓகேங்களா? லொக்கேஷனில் ஆன்லைன் வீடியோஸ் வெப் டிசைன் இமேஜஸ் ரைட்டா? ஸோ இதில் இமேஜஸில் நான் என்ன பண்ணுறேன், கூகுள் அப்படிங்கிற நேமில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுனா அந்த லொக்கேஷனில் போய் அது வந்து சேவ் ஆகிடும் ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்னா இமேஜஸை கிளிக் பண்ணால் பண்ணு இருக்குது, கூகுள் டாட் ஜேபேக் அப்படின்னு ஒன்று இருக்குது ரைட் தானே? இப்போ கூகுள் டாட் ஜேபேக்னு இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா மாற்ற போகிறோம், எங்கே? ப்ரௌசரோட டேப்பில் போய் மாற்றணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் ஐக்கான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதே லிங்க்கு அப்படிங்கிற இதே டேக்கு தான். இந்த லிங்க்குங்கிற டேக்கை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன் வந்து ஸ்டைல் சீட் மாதிரி ஷார்ட்கட் ஐக்கான் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த டைப் வேணால் இமேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லொக்கேஷன் என்ன இருக்குது, எங்கன்னு இருக்குது, நமக்கு இப்போ இமேஜ் கால் பண்ண தெரியும். அப்போ இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டரில் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள் டாட் ஜேஃபக் அப்படிங்கிறத நம்ம இப்படி செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பேஜை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இமேஜஸ் லோட் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த ஐக்கான் வந்து லோட் ஆயிடுச்சு. அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு இமேஜஸ் கால் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட் ஐக்கானையும் இந்த ப்ரௌசரோட டேப் அதோட டைட்டிலையும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் இதுலையும் கற்றுக்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் சம் அட்வான்ஸ்டு டேக்ஸ் பார்த்தோம், என்னென்ன இமேஜஸ்ஸு, வீடியோஸு, வீடியோ ஆடியோ, அதே மாதிரி ஐ ஃப்ரேம் டேக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி யூடியூப்பையும் என்ன பண்ணலாம்னா யூடியூப்போட வீடியோஸ்லையும் போய் ஷேர் ஆப்ஷன்லையும் இதே மாதிரி ஐ ஃப்ரேம் இருக்கும், அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். நன்றி நண்பர்களே.